லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்க. காட்டு மாதிரி நல்லா இருக்குல்ல? நாளைக்கு வேண்டாம். Fix it for day after tomorrow. Okay? அப்புறம் பெங்களூர் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் வேண்டாம். திஸ் வீக்கெண்ட் வி வில் டிசைட். ஓகே, இப்போதைக்கு அவ்வளவுதான். நான் கால் பண்றேன். ஓகே, என்ன மாதிரி அங்கேயே நிக்கிற? வா, உள்ள வா. என்ன மாதிரி? நீ என்கிட்ட எதையோ சொல்ல வந்துட்டு தயங்கி நிக்கிற மாதிரி தெரியுது. சொல்லு. வந்து மாமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அத நீங்க நிறைவேத்தி வைப்பீங்களா? என்ன மாதிரி இப்படி கேட்டுட்டேன்? ஏன் மருமக, நீ ஆசைப்படுறதே பெரிய விஷயம்தான். நீ கேட்டு நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன விஷயம், தயங்காம சொல்லுமா? நாளைக்கு உங்களுக்கு 60வது பிறந்த நாள். ஆமா, என்னோட பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? ஆஹா, சூர்யா சொன்னானா? ஆ, ஹஸ்பண்ட் சார் சொல்லல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி சுஜாதா யாராவது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடு. நீ என்னவோ சொல்ல வந்தியே, அது என்னன்னு சொல்லு. உங்க 60வது பிறந்த நாள சிறப்பா கொண்டாடணும். அது மட்டும் இல்ல மாமா, 60வது பிறந்த நாள 60ஆம் கல்யாணமா கொண்டாடணும். நீங்க தேவி அத்த கழுத்துல தாலி கட்டணும். இவ என்ன, மாமாவ ஆவி கழுத்துல தாலி கட்ட சொல்றா? நானும் உங்க அத்தையும் 60ஆம் கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். ஆனா அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. உன் அத்தை அடிக்கடி உன்கிட்ட நேர்ல வந்து பேசுவான்னு நீ சொல்லிருக்க. ஆனா அவ ஏன் கண்ணு முன்னால வந்ததே இல்லை? அப்படி வந்தாலாவது நான் தாலி கட்டலாம். என் முன்னால இல்லாத ஒருத்திக்கு நான் எப்படி மாறி தாலி கட்ட முடியும்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. உங்களுக்கும் அத்தைக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது என்னோட ஆசை மாமா. இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். உன்னோட ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல மாறி. ஆனா வரவே முடியாத ஒருத்திக்கு நான் எப்படி தாலி கட்ட முடியும்? நீங்க ஒத்துக்கங்க மாமா, கண்டிப்பா அத்தை வருவாங்க. தேவி வருவாங்கிறது உன்னோட நம்பிக்கை, அத நான் குறை சொல்லல. அதனால உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். உன் அத்தை தேவி வந்தா கண்டிப்பா நான் கழுத்துல தாலி கட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா, பிறந்த நாளோட 60ஆம் கல்யாணத்தையும் கொண்டாட தயாரா இருங்க. ஓகேமா. உங்க ஆசைய நான் நாளைக்கு நிறைவேற்ற போறேம்மா. நீங்க ஆசைப்பட்டபடி மாமாவுக்கும் உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் சிறப்பா நடக்கணும். மாமா உங்க கழுத்துல இந்த தாலிய கட்டணும். நாங்க ரெண்டு பேரும் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். நாளைக்கு நீங்க நேர்ல வரணும்மா.
ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், எழுந்திருங்க. மாரி, நீ குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ஆமா ஹஸ்பண்ட் சார், மாமாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்த முதல்ல சொல்லணும்ல. ஆமாமா, என்னையும் எழுப்பிருக்கலாம்ல, நானும் குளிச்சு ரெடி ஆயிருப்பேன்ல. நான் போய் கேசரி ரெடி பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க ஹஸ்பண்ட் சார். அப்புறம் போய் மாமாவை பார்த்து வாழ்த்து சொல்லி ஸ்வீட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சரி, நான் போய் குளிச்சு ரெடி ஆகுறேன், நீ சீக்கிரம் கேசரி ரெடி பண்ணு. சரிங்க ஹஸ்பண்ட் சார். அப்படிதான் தெரியுது. குட் மார்னிங் மாரி. குட் மார்னிங் அக்கா. என்ன மாரி, மாமாவோட பிறந்த நாளைக்கு ஸ்வீட் செஞ்சு அசத்து போறியா? ஆமாக்கா, இந்த ஸ்வீட்டோட போய் மாமாவுக்கு நானும் ஹஸ்பண்ட் சேரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போறோம். அதுக்காக தான் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, போகும்போது நானும் வரேன், மாமா கிட்ட நானும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி. பை. ரெடி ஆயிட்டீங்களா ஹஸ்பண்ட் சார்? நான் ரெடி. இதோ ஸ்வீட் கூட ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. அங்க ஒரு கார் வருது. சிஸ்டர் வந்துட்டாங்க, இனிமே சும்மா அதிரும் இல்ல. சிஸ்டர், நீங்களா இது? என்னால நம்ப முடியல சிஸ்டர். அழகு தேவர சொன்ன மாதிரி நீங்க ஆளே மாறிட்டீங்க சிஸ்டர், லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. ஆண்டி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கீங்க,
நீங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கவலைப்படாத ஜாஸ்மின், நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல, இனிமே பாத்துக்கலாம். இப்ப நான் பழைய தாரா இல்ல, புது தாரா. என்னோட ஆட்டமே வேற. நீங்க எல்லாரும் பார்க்க தானே போறீங்க? குடுங்க சிஸ்டர். வாங்கத்தே சிஸ்டர். அப்படியே நில்லுங்க. என்ன? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. வாழ போற வீட்டுக்கு தான் வலது கால் எடுத்து வச்சு வரணும், அழிக்க போற வீட்டுக்கு இடது கால தான் எடுத்து வைக்கணும். வாங்க. அங்கிள் வந்தாச்சு. சூர்யாவும் மாரியும் வரதுக்குள்ள நாம முந்திக்கணும். சீக்கிரமா போய் நீங்க முதல்ல விஷ் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விலகியா போறீங்க? பொங்கலையும் உங்க ஆசை மருமக மாரியையும் இந்த குடும்பத்தை விட்டே விலக்கி வச்சு நான் இந்த குடும்பத்தையே ஆளல. என் பேரு தாரா இல்ல. உங்களை பார்த்த உடனே அதிர்ச்சியில மாம்சுக்கு பேச்சே வரமாட்டாங்குது, வாய் இழுத்துருச்சு போல இருக்குது. நாளைக்கு காலையில நீயும் சூர்யாவும் தான் உங்க மாமாவுக்கு முதல் வாழ்த்து சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. இந்தங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஆண்டி, எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் அங்கிளுக்கு முதல் வாழ்த்து சொல்லிருக்கீங்க.
நீங்களே அங்கிளுக்கு பர்த்டே அதுமா ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுருங்க. ஆமா அத்த. இது பார், இந்த ஒண்ணு வேண்டாம், நீ குடு. என்னப்பா சூர்யா, அம்மாவை பார்த்த உடனே ஆச்சரியத்துல அப்படியே நின்னுட்டியா? இங்க வாப்பா. வா. மா, வாங்கம்மா. நீங்க எப்ப வந்தீங்க? சூர்யா, இப்பதான் சூர்யா வந்த. வந்ததும் உன்னதான் பார்க்க வந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், அதுவும் 60வது பிறந்த நாள். அவருக்கு முதல் வாழ்த்து என்னோட வாழ்த்தா இருக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே முதல் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன். நீங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். டாடி, many more happy runs of the day. Thank you my son. Thank you. உங்களை வாழ்த்த எனக்கு வயசு இல்ல மாமா, ஆனாலும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா. ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. சிஸ்டர் வந்துட்டாங்கல்ல, இனிமே எப்படி நல்லா இருப்பீங்க. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. புருஷன கம்பி என்ன விட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்குற பாரு. நீயும் நல்லா இருமா. கெட் அப். அப்பா, ஹாப்பி பர்த்டே பா. தேங்க் யூ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஷூர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹெந்திரி. மாமா, உங்க பிறந்த நாளுக்காக ஸ்வீட் செஞ்சிருக்கேன். இந்தாங்க மாமா, எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஆ, மாரி, அருமை மாரி. என் பிறந்த நாளைக்கு தேவி இதே மாதிரி தான் கேசரி பண்ணி கொடுப்பான். அப்படியே உன் அத்தை பண்ற மாதிரியே இருக்குமா. இருக்கும். இந்த சூர்யா, நீ சாப்பிடு. தேவி அம்மா சொன்ன மாதிரி மாமாவுக்கு முத வாழ்த்து சொல்ல முடியாம போச்சு. சீஜா, மாரியோட முகத்தை கவனிச்சிக்கலாம், நல்லா ஏமாந்து போயிட்டான். சிஸ்டர் முந்திக்கிட்டு முதல் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு அந்த வீணா போன மாரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆன்டி திரும்பி வந்ததே மாரிக்கு பெரிய ஷாக் தான். ஆமாமா, வந்தன்னைக்கே மாரிய முதல் வாழ்த்து சொல்ல விடாம அவங்க பண்ணது இன்னொரு ஷாக். நோஸ் கட்டு. இனிமே மாரிக்கு ஷாக் மேல ஷாக் தான். மாரி இப்ப ஏமாந்து போனது மட்டும் பத்தாது, இந்த பர்த்டேவை ரொம்ப சிறப்பா நாம கொண்டாடணும். மாரி பிளான் போட்டிருக்கிற மாதிரி 60வது கல்யாணம் நடக்கணும். ஆனா அந்த கல்யாணம் எனக்கும் அவருக்கும் நடக்கணும். அவரு என்னோட கழுத்துல தாலி கட்டணும். அந்த மாதிரி ஏதாவது மேஜிக் பண்ணி அவரை தேவி கழுத்துல தாலி கட்ட வைப்பா. அதை எப்படியாவது முறியடிச்சு அவரை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அது மூலமா அந்த ஆவி தேவி முகத்துல கரிய பூசி அவள அசிங்கப்பட வைக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆண்டி, ஆனா இது நடக்கணுமே. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சூர்யா மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். அப்ப சிஸ்டர், நீங்க உடனே சூர்யாவை பார்த்து பேச வேண்டியதானே. ஆமா அத்தை.
நீங்க இப்பவே போய் சூரிய மாமா கிட்ட பேசுங்க. பத்த வச்சாச்சு. ஆமா யா ஓகே சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன். யா மா வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சூர்யா. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்ல சூர்யா, அப்பாவுக்கு 60வது பர்த்டே வந்திருக்குல்ல, அதனால இந்த பிறந்த நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்ப்பா சூர்யா. அதுக்கு என்னம்மா கொண்டாடிடலாம். 60வது பிறந்த நாள் 60வது கல்யாணமா நாம கொண்டாடணும் சூர்யா. உங்க ஆசைப்படியே பண்ணிடலாமா. 60ஆம் கல்யாணம்னா ஏறக்குறைய கல்யாணம் மாதிரியே ஏற்பாடு பண்ணணும் சூர்யா. உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டணும்.